செப்பரேட்டில் பார்க்கும் பொழுது கொஞ்சம் சிக்கலான செப்பரேடு. அதை பிரித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. தர்சாப்பள்ளியை கட்டியவன் ஒருவன், கொடை கொடுத்தது அரசன். அந்த கொடுத்த கொடைக்கு சாட்சிகளாக பார்த்து கொண்டிருந்தவர்களில் இரண்டு குழுக்கள் குறிப்பிடப்படுகிறார்கள். அதில் வந்து ஒன்று அஞ்சு வண்ணம், இன்னொன்று மணிகிராமம். சாட்சிகளாக நிறைய பேர் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். அந்த கையெழுத்தில் மூன்று வகையான எழுத்துக்கள் இருக்கின்றன. அந்த எழுத்துக்களை படித்தவர்கள் பஹலவி, கூஃபி இது போன்ற எழுத்துக்கள் இருப்பதனால் அது வந்து நிச்சயமாக மேற்கு ஆசியாவிலிருந்து வந்தவர்கள் ஆக இருக்க வேண்டும் என்று எடுத்துக்கொள்கிறார்கள். தெளிவாக அவர்களை இனம் காண்பதற்கு இதற்கு வெளியே இருக்கக்கூடிய சில கல்வெட்டுக்கள் நமக்கு பயன்படுகின்றன. அது வந்து கேரள கடற்கரைக்கு வடக்க மும்பை வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கொங்கானா கடற்கரையில் சில கல்வெட்டுக்கள் செப்பேடுகள் கிடைத்திருக்கின்றன. அதில் பார்க்கும் பொழுது இந்த இதோடு தொடர்புடைய ஒரு சொல்லாக ஹம்யமனா என்ற ஒரு சொல் வந்திருக்கிறது. ஹம்யமனா என்ற சொல்லும் வந்திருக்கிறது, ஹஞ்சமனா என்ற சொல்லும் வந்திருக்கிறது. எல்லாமே தொடர்புடைய சொற்கள். அந்த செப்பேடுகளை பார்க்கும் பொழுது அந்த பெயர்களுக்கு உரிய அந்த ஹம்யமனா அல்லது ஹஞ்சமனாவுக்கு உரியவர்கள் ஒன்று அரப் இனத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். இந்த முகமது போன்ற பெயர்கள் வருவதனால இது இஸ்லாமியர்களாகவும் இருக்கலாம். ஆனால் இந்த ஹம்யமனா என்ற சொல் வரக்கூடிய ஊர் வந்து சஞ்சான் என்ற ஒரு ஊர். அந்த கடற்கரையில் அந்த சஞ்சான் என்ற ஒரு பகுதி வந்து அவர் முதல்ல வந்து பெர்ஷியர் பார்சிகள் வந்து தங்கிய இடமாக அது கருதப்பட்டதுனால அந்த ஹம்யமனா என்ற சொல் பொதுவாக பார்சிகளை மட்டும் குறித்ததாக அப்பொழுது எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் இந்த செப்பரேட்டில் வந்து இஸ்லாமிய பெயர்களும் வருகின்றன. அதோடு சில இஸ்லாமிய தலைவர்கள், அதாவது வணிக தலைவர்கள், அங்கே இருக்கக்கூடிய அந்த கடற்கரையோரமாக இருக்கக்கூடிய சில துறைமுக பட்டணங்களுக்கு பொறுப்பு வைப்பவர்களாக இந்த ராஷ்டிரகூட மன்னர்கள் வைத்திருந்ததாக அந்த செப்பேட்டில் கிடைக்கின்றன. அதனால் இதை பார்க்கும் பொழுது இது வந்து பார்சிகள் மட்டும் இருக்க வேண்டியதில்லை, மற்றவர்களும் இருக்கலாம், இஸ்லாமியர்களும் இருக்கலாம், இஸ்லாமியர்கள் அரபியர்கள் இருக்கலாம் என்று கொள்ள வேண்டியிருக்கிறது. அந்த வகையிலே பார்க்கும் பொழுது அதற்கு தெற்கு வரும் பொழுது தான் இந்த அஞ்சு வண்ணம் என்ற சொல் வருகிறது. அந்த ஹஞ்சமனா அஞ்சு வண்ணம் என்பது தொடர்புடைய சொல்லாக நாம் எடுத்துக்கொள்வதில் தவறில்லை. என்றால் ஹஞ்சமனாவினுடைய மூலச்சொல் வந்து அஞ்சுமன். அஞ்சுமன் என்றால் அங்கே பெர்ஷிய மொழியில் ஒரு குழு அல்லது ஒரு கூட்டம் என்ற பொருளில் கிடைக்கிறது, ஒரு அசோசியேஷன் என்ற பொருளில் பயன்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் இவங்க வணிக குழுவாக இருப்பதனால அந்த பேர் அவர் வந்திருக்கிறது. அது அந்த தொடக்கத்தில் அந்த பேர் இருந்தாலும் கூட இது வந்து இந்த பல குழுக்கள் இங்கே அந்த மேற்கு ஆசியாவிலிருந்து வந்ததுனால எல்லோரையும் மொத்தமாக அதை குறிப்பதற்கு பயன்படுத்தியிருக்கிறார்கள். எப்படி யவனர் என்ற சொல் முதல்ல கிரேக்கர்கள் ரோமானியர்களை குறித்து, பின்னாடி அது வந்து எல்லோரையும் அங்கிருந்து வந்த எல்லாரையும் மற்ற அரபுக்களையும் சேர்த்து குறித்தார்களோ, அது பின்னாடி மறைவு சோனர்கள் என்ற சொல் பிற்காலத்தில் அதிகமாக இஸ்லாமியர்களை குறிப்பதற்கு பயன்பட்டதோ, அதே போல் இந்த அஞ்சுவன் என்ற சொல்லும் பர்ஷியாவிலிருந்து வந்திருந்தாலும் பின்னாடி எல்லோரையும் குறித்து போக போக யார் அதிகமாக அந்த இதில் ஈடுபட்டிருந்தார்களோ அவர்களை குறிப்பதற்கு அது வழங்கியிருக்கிறது என்று கொள்ள வேண்டியிருக்கிறது. இதற்கு அடுத்து இந்த கொங்கான கடற்கரை, கேரள கடற்கரை விட்டுவிட்டு நம் கிழக்கு கடற்கரையில் வரும்பொழுது சில குறிப்புகள் நம் கிடைக்கின்றன. தெற்கு ராமநாதபுரத்திலிருந்து வடக்கு விசாகப்பட்டினத்திலிருந்து கிடைக்கக்கூடிய குறிப்புகளில்
தமிழ் கல்வெட்டுக்களில் அஞ்சு வண்ணம் என்ற சொல் இருக்கிறது. அதில் குறிப்பாக வந்து இந்த விசாகப்பட்டினத்தில் கிடைக்கக்கூடிய கல்வெட்டில் வந்து ஒரு பள்ளிக்கு, 500 பள்ளி என்ற ஒரு பள்ளிக்கு பொறுப்பாக ஒருவரை நியமித்து அவருக்கு சில வருமானம், அந்த பள்ளியை பராமரிப்பதற்காக சில வருமானத்தை ஏற்பாடு செய்கிறார்கள் அந்த உள்ளூர் வணிகர்கள். அந்த பள்ளிக்கு அந்த பொறுப்பாக நியமிக்கப்பட்ட அவருடைய பெயரை பார்க்கும் பொழுது அது இஸ்லாமிய பெயராக இருக்கிறது. ரெண்டு கல்வெட்டு வருது. முதல் கல்வெட்டில் தெளிவாக அது இஸ்லாமிய பெயராக வருகிறது. அப்புறம் அந்த பள்ளி என்ற சொல்லு இதையும் வைத்து பார்க்கும் பொழுது அது அந்த நேரத்தில் அங்கே இருந்தவர் வந்து இஸ்லாமியர். அந்த இஸ்லாமியர் வந்து முதல் அவருடைய பெரிய பட்டம், அவருடைய பெயர் வந்து நீண்ட பெயராக இருக்கும் பொழுது இருக்கிறது. அவருக்கு மலை, அதாவது மலை மண்டல மாதா என்ற பெயர் இருக்கிறது. அப்புறம் வந்து இந்த இதில் இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த மாந்தை என்ற ஊரில் இருந்து வந்ததாக அந்த விசாகப்பட்டின கல்வெட்டு சொல்லுகிறது. ஆக அவருக்கு மேற்கு கடற்கரையோடவும் தொடர்பு இருக்கிறது, இலங்கையிலையும் தொடர்பு இருக்கிறது, கடைசியாக விசாகப்பட்டினத்தில் வந்து தங்கியிருக்கிறதாக எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அதையெல்லாம் வைத்து பார்க்கும்பொழுது இவர் வந்து அந்த பள்ளி வந்து முதல்ல நினைத்தது போல் ஜைன பள்ளி இல்லை, அது இஸ்லாமிய பள்ளியாகத்தான் இருக்க வேண்டும் என்று இந்த மாதிரி இது எல்லாவற்றையும் மொத்தமாக வைத்து பார்க்கலாம். இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுதும் பின்னால் நமக்கு வந்து இந்த கிளை கடற்கரையோரமாக இருக்கக்கூடிய பல இடங்களில் இந்த அஞ்சு வண்ணம் என்று சொல்லும் பொழுது நிறைய முஸ்லீம்கள் வாழக்கூடிய அந்த ஊர்கள் தொடர்புடையதாக இருப்பதனாலேயும் இந்த அஞ்சு வண்ணம் என்பது நிச்சயமாக பிற்காலத்தில், அதாவது 10வது நூற்றாண்டுக்கு பின்னால் இருக்கக்கூடிய கல்வெட்டுக்களில் வரக்கூடிய அஞ்சு வண்ணம் பொதுவாக இஸ்லாமியர்களைத்தான் குறித்திருக்க வேண்டும் என்றால், கீழே கடற்கரையில் நமக்கு வந்து சிரியன் கிறிஸ்தவர்களோ அல்லது மற்றவர்களோ யூதர்களோ அதிகமாக இருந்ததாக வந்து நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள் என்று சொல்வதற்கு நமக்கு சரியான சான்றுகள் கிடைக்காதனால் பொதுவாக இவர்களாகத்தான் இருக்க வேண்டும். அந்த தொடர்ச்சி நமக்கு கிடைப்பதனால் இவங்க அஞ்சு வண்ணத்தினர் இஸ்லாமியர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வர வேண்டியிருக்கிறது. ஆனால் இதே சொல் வந்து ஜாவானிய மொழி கல்வெட்டுக்கள்லேயும் வந்திருக்கிறது. அதாவது இன்றைக்கு இந்தோனேஷியா என்று சொல்லக்கூடிய நாட்டினுடைய ஒரு பகுதியான, முக்கியமான பகுதியான ஜாவாவில் 9வது நூற்றாண்டில் எழுதப்பட்ட கல்வெட்டு. அதில் வந்து இந்த தென்னிந்தியாவிலிருந்து போன வணிகர்கள் குழுக்கள் பெயர்கள் அந்த இடத்துக்கு தகுந்தபடி பெயர்கள் வருகின்றன. கிளிங் என்று வருகிறது, திராவிடங்கிற இது வருகிறது, மலையாளம் என்ற சொல் வருகிறது, இந்த சொற்கள்லாம் வருகின்றன. அதில் ஹிஞ்சமனா அல்லது ஹுஞ்சமனா என்ற சொற்களும் வருகின்றன. இந்த பல குழுக்கள் இருப்பதனால அது வந்து ஒரு வணிக குழு என்பதில் கருத்து வேறுபாடு இல்லை. ஆனால் அது யார் என்பதை வந்து முதல்ல படித்தவர்கள் அந்த ஜவானிய ஆசிரியர்கள் வந்து அதை அவர்களுக்கு அது யார் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் இப்போ நமக்கு தென்னிந்திய கடற்கரையில், அதாவது மேலை கடற்கரையில் கிடைக்கூடிய அந்த ஹஞ்சமனா என்ற சொல்லை பார்க்கும் பொழுது இதோடு தொடர்புடையதாக அதுவும் இருக்க வேண்டும் என்றால் அதுங்கேயும் வணிகக்குழு என்ற ஒரு நிலையில் தான் கிடைக்கிறது, இங்கேயும் வணிகக்குழு கிடைக்கிறது. அதனால் 9வது நூற்றாண்டிலேயே இந்த தொடர்பு, இந்த ஹஞ்சமனா என்ற சொல்லக்கூடிய வணிகக்குழு தென்னிந்தியாவிலிருந்து அல்லது அரேபிய நாட்டிலிருந்து பெர்ஷியாவிலிருந்து தென்னிந்தியாவுக்கு வந்து இங்கிருந்து கிழக்கு தென்கிழக்கு ஆசியா வரைக்கும் போயிருக்கிறார்கள். அதோடு இவங்க தென்னிந்திய வணிகர்களும் போயிருக்கிறார்கள். அது ஒரு எல்லோரும் கூட்டாக பல இடங்களில் வியாபாரம் செய்திருக்கிறார்கள் என்று நாம் சொல்லலாம். ஆக அந்த நேரத்திலேயே இந்த அரபு வணிகர்கள் இந்தோனேஷியா வரைக்கும் போனதற்கு இது ஒரு முக்கியமான ஒரு சான்றாக எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஹஞ்சமனா என்ற சொல், அதாவது ஹிஞ்சமனா என்று அங்கே ஜவானிய மொழியில் எழுதியிருக்கிறார்கள்.